ஹாய், எப்போ வந்து ஆரி ஒர்க் பண்ணாலும் ஸ்டாண்டு வந்து ரொம்ப டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஸ்டாண்டை வந்து இது மாதிரி தட்டி பார்க்கும்போது இந்த அளவு ரொம்ப டைட்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு வெட்டிங் பிளவுஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து சாண்டல் கலர் பிளவுஸ். இந்த பிளவுஸ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு தான் இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பிளவுஸ் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து டூலிப் நீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் மாடல் நம்பர் வந்து 23. ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து ஒவ்வொரு நீடில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எந்த நீடில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த பிளவுஸ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் வந்து ஜரித்ரெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா வந்து 1 லைன் வந்து சுகர் பீட், 3 mm சுகர் பீட். அப்புறமா இதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இந்த மாதிரி சென்டரில் வந்து 3 mm பீடு வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வந்து த்ரெட்டு வந்து பேஸ்ட் பண்ணி அதில் வந்து 4 beads வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்து, இங்கே இருந்து ஸ்லாண்டிங்கில் இந்த மாதிரி கொடுத்து இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 beads அப்புறமா 4 beads அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி இந்த ஸ்லாண்டிங்கில் இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கும்போது பார்க்குறதுக்கு இந்த லுக் வந்து வரும். நெக்ஸ்ட் லைன் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மறுபடியும் வந்து சுகர் பீடு யூஸ் பண்ணி 3 mm அப்புறமா ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருக்கேன். 3 mm சுகர் பீடை யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். மறுபடியும் சுகர் பீடு வச்சு இந்த இவ்வளோத்தையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இவ்வளோ வந்து கொஞ்சம் லாங் கேப்பாக இருக்கிறனால இதில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணி அதில் வந்து வீட் பீடு யூஸ் பண்ணி ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணி இவ்வளோ இடத்தை வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். அப்புறமா ஃப்ளவர், சுகர் பீட், அப்புறம் 3 mm சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அப்புறம் புட்டான்ஸ் வந்து ஃப்ளவர் மாடல் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒவ்வொரு பீடு வந்து கொடுத்துருக்கேன். இப்படி தான் வந்து இதோட ஹேண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஹேண்டுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பேக் நெக் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணுறேன். சுகர் பீடு யூஸ் பண்ணி ஃப்ளவர் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரான்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்கத வந்து இந்த திலகம் ஸ்டோன் யூஸ் பண்ணி வந்து கவர் பண்ண போகிறேன். இந்த திலகம் ஸ்டோனை நான் பேஸ்ட் பண்ண எந்த கம் யூஸ் பண்ணுறேன்னா B7000. இந்த கம் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது. இதை விட நல்ல கம் ஏதாவது இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பேக் நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண அப்புறம் மொத்தமாக வந்து லுக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். Thank you.
ப்ளவுஸ் வந்து ஒரு வழியாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஸ்டிச் பண்ணி. லுக் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஹேண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு. பேக் நெக் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் நெக்கு இந்த மாதிரி. அப்புறமா வந்து லாஸ்ட்ல வந்து ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆரி ஒர்க் பண்ணியிருக்கனால ஹேங்கிங்ஸ்லேயும் வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ண பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். என்னோட ஒர்க் வந்து பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. பாய்.